ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிக்கி டேலண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கொக்கோ ஸ்போர்ட்ஸ் வயர்லெஸ் மவுஸ். இந்த மவுஸோட ஃபியூச்சர்ஸ் என்னென்னு சொல்லி வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த மவுஸ் அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே இந்த மாதிரி பாக்ஸ் இருக்குது. நல்லா பேக் பண்ணியிருக்காங்க மவுஸை. இந்த இதுதான் மவுஸு. இந்த மவுஸ் வந்து சார்ஜபிள், அதனால் அதோட சார்ஜர் இது. நெக்ஸ்ட்டு வந்து இதோட மேனுவல். ஓகே, நம்ம இப்போ இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மவுஸோட நேம் வந்து கொக்கோ ஸ்போர்ட்ஸ் வயர்லெஸ் மவுஸ் WM12. எடிஷன் வந்து ஸ்டோன் RGB. இந்த ரீடிங் மேனுவலில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, மவுஸ் ஸ்ட்ரக்சரு, ப்ராடக்ட் ஃபியூச்சர், த வே டு யூஸ், அப்புறம் ஸ்பெஷல் நோட். ஓகே, இப்போ நம்ம மவுஸை வெளில எடுக்கலாம். மவுஸ் பார்க்க சூப்பராக இருக்குது. இந்த மவுஸ் வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது. இது வந்து சைலண்ட் கிளிக். சில மவுஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஒரு மாதிரி சவுண்டை கேட்கும், ஆனால் அதில் கேட்காது. அப்புறம் இது வந்து சார்ஜபிள் மவுஸ். நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 to 3 hours சார்ஜ் போட்டு அப்புறமா யூஸ் பண்ணணும். அதோட சார்ஜர் தான் அது. இப்போது வந்து இந்த மவுஸ் நான் எப்படி இப்போது சார்ஜரில் கனெக்ட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ நம்ம நார்மலாக ஃபோன்லாம் சார்ஜ் போடுறோட அடாப்டர் அது. அந்த அடாப்டரில் இந்த ஒயரை கனெக்ட் பண்ணணும். பனி ப்ளக்கில் போடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த சார்ஜிங் ஒயரை எடுத்து இந்த சென்டர் பாயிண்டில் போட்டுடணும். இப்போ அது வந்து சார்ஜ் ஏறிட்டுருக்கு. சார்ஜ் ஏறும் போது இந்த மாதிரி ப்ளூ கலர் லைட் எரியும். இப்போ என் மவுஸ் வந்து மேக்ஸிமம் 2 to 3 hours சார்ஜ் ஏறிச்சு. இந்த மவுஸுக்கு பின்னாடி வந்து 2 HDMI டாங்கிள் இருக்குது. இந்த ரிசீவர் வந்து லேப்டாப்லேயோ இல்லை டெஸ்க்டாப்லேயோ USB போர்ட்டில் கனெக்ட் பண்ணணும். இப்போ நான் அதை எடுத்துட்டேன். இங்கே வந்து கோகோனட்டுன்னு டெக்ஸ்ட் போட்டிருக்கு. இப்போ நம்ம அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது பார்க்கலாம்.
இப்போ நான் வந்து லேப்டாப் எடுத்திருக்கேன். இதோட சைடில் வந்து இதுதான் யூஎஸ்பி போர்ட்டு. இதில் நான் இப்போ கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு லேப்டாப் ஆன் பண்ணிக்கலாம். இந்த மவுஸ் வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணுது. இப்போ லேப்டாப் ஆன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மவுஸ் ஆன் பண்ணிக்கலாம். பாருங்க, ஆன் பண்ணோடனே சைட்லலாம் லைட் எரியுது, டிஃப்ரெண்ட் கலர்ஸில் லைட் எரியுது. என்னென்ன கலர்ஸ் எரியுதுன்றது பாருங்க. நம்ம இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்மளுக்கு லைட் வேண்டானா கூட இங்கே வந்து ஆஃப் ஆன் அப்புறமா லைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த லைட்டுக்கு பின்னாடி உள்ள பட்டனை நம்ம அழுத்தணும், அவ்வளோதான். இப்போ வந்து லைட் இல்லாமே ஒர்க் ஆகும். சூப்பராக இருக்குது மவுஸ்லலாம், கம்ஃபர்ட்டாக இருக்குது. இது வந்து அமேசானில் தான் வாங்கினது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொக்கோ ஸ்போர்ட் ஒயர்லெஸ் மவுஸோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூவை நான் இப்போ முடிச்சிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புது வியூவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோடய அதர் அன்பாக்சிங் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.